So hello viewers, anaivarkum vanakkam and welcome back to Mr. Motorgeek. So innikku namma enga irukkrom pathinga inga Coimbatore Tiruchi road la irukra Maruti Suzuki Ambal Auto dealership da vandirukrom. So edukkun pathinga the all new Maruti Suzuki Alto K10 car innikku inga showroom la vandu launch panna poranga. So pinnadi pathinga theriyum nenikira and red color cloth vandu potu moodi vechirukranga. So andha car da innikku vandu unveil panna poranga and ulle poiittu innum nariya enna nal inda launch event la la nadakkudendradha paapom. And also in the car odi or glimpse vandu ungalku indha video la complete ah sollirundanga and in the car odi or complete detailed review vandu na ungalku or thani video va post pandren so adhu neenga marakkama vandu check panni paarenga so vaanga nam vandu showroom ku pola. So இப்போ நம்ம இந்த காரோட ஒரு எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தறல அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்டீரியர்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத காமிக்கிறேன். So the all new Alto K10 உடைய டைமென்ஷன்ஸ் வந்து லெந்த் ஆகட்டும் சரி வித் ஆகட்டும் சரி ஹைட் ஆகட்டும் சரி எல்லா விதத்திலயும் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆக்சுவலி நார்மல் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் இது. ஸோ லைக் டிசைனும் வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கனால அப்டேட்டடாக இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தோம்னா சென்டரில் வந்து சுசுகியுடைய லோகோ வந்துருது. கீழே வந்து உங்களுக்கு க்ரில்ல ஹனிகோம் பேட்டர்னில் ஒரு பிளாக் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக தான் இருக்குது. லைக் ஒரு நியூ ஏஜ் டிசைன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வீல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13-inch ஸ்டீல் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பழைய ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா 12 inches தான் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து 13 inches ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துருது பட் சைட் வியூ மிரர்ஸ் வந்து பாடி கலர் கிடையாது உங்களுக்கு வந்து பிளாக்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி கலரில் ப்ரொவைட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த காருடைய கீயை உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள். ஸோ இந்த கீ வந்து உங்களுக்கு ஒரு ரிமோட் டைப் கீ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லைக் லாக் பட்டன் அன்லாக் பட்டனோட சேர்த்து நீங்கள் வந்து கீழே வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கலாம். வேற அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவலாக சாவி போட்டு கூட வந்து டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மல் ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ். அண்ட் இன்டீரியரில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ கீ போட்டு எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு வந்து காமிக்கிறேன். நான் வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன் கூட இருக்குது இந்த காரில். அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் வந்து ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லைக் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஃபோன் காலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வாய்ஸ் கமாண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எஸ் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரைட் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து லைட்டோடைய கண்ட்ரோல்ஸ் இண்டிகேட்டரோடைய கண்ட்ரோல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேற லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பரோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டிங்கான ஒரு ஃபீச்சர் ஆட் ஆன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இந்த நியூ ஆல்டோ கேட்டனில் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்சிடரபுளான நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீடியாவில் FMAM ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துருது. அப்புறம் யூஎஸ்பி ஆக்ஸும் இருக்குது. ஸோ யூஎஸ்பி ஆக்ஸோடைய போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேற அது மட்டும் இல்லாமல் ஃபோன் காலோடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோன் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் எல்லாமே இங்கேருந்தே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து ஃபோன் கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கவே தேவையில்லை. இங்கே நீங்கள் வந்து ஃபோன் பிக் பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான பட்டன் நீங்கள் ஒரு பட்டன்லேயே நீங்கள் வந்து எல்லாம் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ கமாண்ட்ஸ் எல்லாம் லைக் இந்த வாய்ஸ் கமாண்ட் மூலியமாகவே எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.
அண்ட் ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர் இருக்கு. ஸோ லைக் ஸ்மார்ட் போன் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் போன் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கனெக்டட் ஆப் படி ஃபீச்சர்ஸுமே வந்து எனேபிள் ஆயிரும். அண்ட் இங்க உங்களுக்கு வந்து லைக் அந்த ஒரு கிளாக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். வேற இன்னொரு இது பாத்தீங்கன்னா வந்து இந்த வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ் லைக் ஆவரேஜ் கிலோமீட்டர் பிளட் மைலேஜ் வந்து எவ்வளவு கிடைக்குது, அது மட்டும் இல்லாம வெஹிக்கிளோட அலர்ட்ஸ் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெஹிக்கிளோட அலர்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு காமிக்கும். லோ ஃபியூலோடைய வார்னிங்கும் உங்களுக்கு வந்து தரும். ஸோ லைக் இது வந்து ரொம்பவே இந்த ஒரு செக்மெண்ட்ல பார்க்கும்போது கன்சிடரபுளா லைக் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு டோருமே உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பவர் விண்டோஸோடைய அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி பவர் விண்டோஸ் அது. பட் அவுட் சைட் சைட் வியூ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிக் வச்சுட்டு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடோமீட்டர் வரும். வேறு ஸ்கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த ஸ்டிக் மூலியமாகவே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, ஃபியூல் மீட்டரு, அப்புறம் வந்து ஆவரேஜ் மைலேஜ் உங்களுக்கு தெரியுது, ரேஞ்சும் வந்து எவ்வளோ போகுன்றது காமிக்குது, அண்ட் இது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ரிவன் அதாவது அந்த ஓடோ மீட்டரு, அப்புறம் ட்ரிப் ஏ ட்ரிப் பி ரெண்டு ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே வந்து வார்னிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு இந்த லெஃப்ட் சைட்லேயுமே உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக்கு சீட் பெல்ட்டுடைய வார்னிங்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் எல்லாமே ஓகே. உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சுசுகியோடைய அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த ஆல்டோலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கலாம்னு தோணுது என்னென்னா, ஸோ லைக் நிறைய கார் மேனுவல் கார்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளச் அமுத்துலன்னா உங்களுக்கு வந்து என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. பட் இந்த காரில் அப்படி கிடையாது, நீங்கள் கிளச் அமுத்தாமே வந்து என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இது மட்டும் வந்து கிளச் அமுத்துற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் வேரியண்ட்டு, இது டாப் 10 விஎக்ஸ்ஐ ப்ளஸ். ஆக்சுவலி இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஏஎம்டி வேரியண்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த வண்டியில் இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வீல் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, இது ஆக்சுவலி வந்து ஃபிக்ஸ்டு டைப் ஸ்டியரிங் வீல் தான். ஸோ இது நார்மல் ஸ்டியரிங் வீல் பட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல கிரிப்பாக தான் இருக்குது. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர் விண்டோஸ் ஒலி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஹசார்ட் லைட்டோட சேர்த்து. அண்ட் நார்மல் ஏசியும் இருக்குது. ஸோ லைக் இது ஆக்சுவலி கேபின் வந்து ரொம்ப குட்டினால கூலிங் வந்து சீக்கிரமாயிரும், லைக் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூலிங் வந்து நடக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ லைக் இன் நோ டைம் வந்து கேபினுடைய கூலிங் வந்து அதிகமாயிரும். ஸோ லைக் 1, 2, 3, 4 அந்த மேனுவல் டைப் ஆஃப் ஏசியில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வரணுமா லைக் வந்து என்ன டைரக்ஷன் ஆஃப் ஏசி எதில் வரணுன்றது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு நாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லைக் வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வேணுமா இல்லை வெளியே ஃப்ரெஷ்ஷாக வந்து விடணுமான்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் தான் இங்கே இருக்குது. ஒரு ஸ்கீல உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. ஒரு கியர் நாப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லெதர் ராப்பிங்கோட சேர்த்து. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து இது ஹேண்ட் பிரேக் வந்துருது. வேறு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர்வியூ மிரர்ஸ். இது ஆக்சுவலி டிம் பண்ணுற மாதிரி வந்து கிடையாது. ஸோ லைக் நார்மல் டைப் ஆஃப் மிரர்ஸ் தான் இது. லைட்டிங் உங்களுக்கு மேலே வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஸ்பீக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் எதுக்குன்னா வந்து வாய்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பீக்கர்ஸ் தான் இது. அண்ட் இங்கே சன் வைசஸில் வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, லைக் டிக்கெட் ரிசிப்ட் ஹோல்டர் கூட வராது. வேறு இந்த சைட்லேயுமே உங்களுக்கு வந்து எதுவும் ப்ரொவைட் பண்ணல. அப்புறம் என்ஜின் வந்து ஆக்சுவலி இப்போ ஆனில் தான் இருக்குது, பட் அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த காரில் வந்து ஒரு நியூ 1 லிட்டர் என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து நல்ல ரிஃபைன்டாகவும் ஸ்மூத்தாகவும் தான் இருக்குது. லைக் ஐடில் வந்து பெருசாக அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் எதுவுமே வந்து தெரியல. நல்ல என்ஜின் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவும் ஸ்மூத்தாகவும் தான் இருக்குது. பட் ஒரு டீட்டெயில்டு டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ நம்ம வந்து ஒரு தனி வீடியோவில் வந்து பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சீட்ஸுமே கம்பேரிட்டிவாக இந்த செக்மெண்ட்டில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பழைய ஆல்டோ கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குஷனிங் லெவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்சோ சீட்டுடைய ஹைட்டுமே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ ஓட்டும் போது ஒரு கமாண்டிங் சீட்டிங் போஸ்டர் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும், ஒரு டால் பாய் ஹேட்ச் பேக் ஓட்டுற மாதிரி. அண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு வந்து ரிக்ளைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 விதமாக நீங்கள் இந்த சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோர் பேனல் வந்து நம்ம பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்குது. டோர் பாக்கெட்டும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால 1 லிட்டர் பாட்டில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸ்பீக்கருமே உங்களுக்கு 4 டோர்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில் எல்லாம் வந்து சில்வர் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸுடைய கண்ட்ரோல் வந்து நம்ம பார்த்துருப்போம் சென்டரில் இருக்கும். அண்ட் இங்கே எல்லாமே வந்து டம்மி பட்டன்ஸாக தான் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லாம்ப்டைய அந்த லெவலிங் இருக்குல்ல, ஸோ லைக் மேலேயும் கீழே வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹெட்லாம்புக்கு. அதுக்கான அந்த ஒரு நாப் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ரியர் சீட்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகப்படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு நீ ரூம் அண்ட் லெக் ரூம் வந்து கொஞ்சம் பழைய ஆல்டோ கூட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து வேறு எந்த ஒரு வண்டியுமே வந்து இவ்வளோ ஸ்பேஷியஸாக ப்ரொவைட் பண்ண முடியாது. லைக் என்னுடைய ஹைட் வந்து 5 feet 10 inches நான் வந்து உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். நான் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த சேம் அப்போல்ஸ்ட்ரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்ஸில் பார்த்த மாதிரி பிளாக் அண்ட் க்ரீம் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த ஒரு பெஞ்ச் டைப் சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே பின்னாடியுமே வந்து ஃபுல்லாக அந்த 60-40 கிடையாது. லைக் ஃபோல்ட் பண்ணுறதுன்னா கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஹெட்ரூமும் அதிகமாக தான் இருக்குது. லைக் ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ வந்து உட்காந்து காமிக்கிறேன் பாருங்களேன். உள்ளே ஏறுறதுக்குலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அந்த காருடைய ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ லைக் வந்து நீ ரூம் அண்ட் லெக் ரூம் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிரைவிங் போஸ்டரில் தான் வச்சிருக்கேன் நான். ஸோ லைக் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி தள்ளலை. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சீட் வந்து பின்னாடி தள்ளினதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போயிட்டு வந்து சீட் வந்து தள்ளி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எஸ் ஃபுல்லாக நான் வந்து இப்போ பின்னாடி தள்ளிட்டேன் நான். அண்ட் இப்போ நம்ம வந்து உட்காந்து பார்ப்போம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்றத. ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் எனக்கு வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் நீ ரூம் அண்ட் லெக் ரூம் இருக்குது கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளினதுக்கப்புறமும். ஸோ லைக் என்னுடைய ஹைட் வந்து 5'10" தான். பட் 6 feet மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உட்காரதுக்கு. பட் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து வேறு எந்த ஒரு செக்மெண்ட்லேயுமே எந்த ஒரு கார்லேயுமே அதை எதிர்பார்க்க முடியாது. ஹெட்ரூமும் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. அண்ட் ரியர் சீட்டில் வந்து 4 உட்காரலாம், 5 வந்து உட்காரது அடல்ட் உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பவர் விண்டோஸ் வந்து உங்களுக்கு ரியர் டோரில் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ அது கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் கீழேயுமே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 4 உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்பீக்கர்ஸு. அண்ட் ரியர்லேயுமே இந்த 13-inch ஸ்டீல் வீல் தான். அண்ட் டெய்ல் லைட்டுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பழைய டிசைன் இல்லாமல் இது கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சுசுகியுடைய லோகோ கீழே வந்து அந்த ஒரு கீ பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு பம்பர்ல வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸுமே இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பூட் ஸ்பேஸுமே வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆல்டோ கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ லைக் வந்து சின்ன சூட்கேஸில் வந்து தாராளமாக நீங்கள் வைக்கல 2 suitcases. பட் லைக் பெரிய சூட்கேஸ்னால் வந்து 1 suitcase தான் வைக்க முடியும். மேலே உங்களுக்கு வந்து பார்சல் ஷெல்ஃப் ட்ரே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது இந்த பார்சல் ஷெல்ஃப் ட்ரே. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் அந்த ஸ்பேர் வீல் இருக்குல்ல அது வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் சைஸ் 13-inch ஸ்பேர் வீல் தான் இது. ஸோ லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ரியர் சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 60-40 கிடையாது, பட் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைக் இன்கேஸ் இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு பூத் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இன்னுமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த காருடைய என்ஜினுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நியூ 1 liter 3-cylinder பெட்ரோல் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 68 horsepower 89 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ செலரியோவில் பார்த்தா அதே என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த கார்லேயுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி வண்டினால இந்த ஒரு என்ஜினே வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம் தான் சொல்லுவேன் நான். ஸோ லைக் 0 to 60 எல்லாம் வந்து ரொம்பவே குயிக்காக ஆக்சலரேட் பண்ணிடலாம். ஸோ லைக் சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சல்லு சல்லுன்னு பூந்து போகலாம். ஸோ லைக் லோவர் ஆக்சலரேஷன் இந்த காரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் நம்ம இந்த கார் பற்றின ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த காருடைய கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த காருடைய ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த காருடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் LXI VXI VXI ப்ளஸ் அப்புறம் VXI அண்ட் VXI ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து AMT ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த 2 variantல உங்களுக்கு வந்து AMT கியர் பாக்ஸும் வந்துருது. வேறு மற்றது எல்லாமே மேனுவலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து டாப் அண்ட் VXI ப்ளஸ் வேரியண்ட்டு. ஸோ இந்த காருடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் 6,45,000 rupees பக்கம் வருது. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் ABS EBD வந்து ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ டியூல் ஏர் பேக்ஸ், அது டிரைவர் அப்புறம் பேசஞ்சர் 2 airbags உங்களுக்கு இந்த காரில் எல்லா வேரியண்ட்லையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். ஸோ தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த கார் பற்றின ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். See you guys next video and Tata. Bye-bye.